எல்லாத்துக்கும் வணக்கம். ஸ்டார் தேஜஸ்ல இருந்து தீபா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்டார் தேஜஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் வீக்லி மூணு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும், ட்ராயிங், கிராஃப்ட், சமையல். இப்போ வந்து வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கீரை எடுத்திருக்கேன். கீரைன்னா இது வந்து காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு வகையான கீரை இருக்கும். ஒன்று வந்து தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க, இந்த தண்டு கீரை, பசலைக்கீரை, அப்புறம் சுக்கிட்டிக்கீரை, அகத்திக்கீரை, ரெண்டாவது இந்த மாதிரி தண்டு கீரவும் இருக்கும். அதுதான் இது வந்து அஞ்சு வகையான கீரை இருக்கிறதுனால தான் இது காட்டுக்கீரைன்னு சொல்லி இது வந்து கடையிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆஞ்சிற வேலை மட்டும்தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. இது அப்படியே ஆஞ்சி மேலே இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூ அதை மட்டும் எடுத்துகிட்டா போதும். க்ளீன் பண்ணி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு என்னென்னங்கிறது காமிச்சிறேன். இந்த கீரைக்கு ஒரு ரெண்டு தக்காளி நான் மூணு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நான் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கிறதுக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ தக்காளியும் இது எல்லாமே தக்காளி மட்டும் நான் நறுக்கி வச்சிட்டேன். ஏன்னா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஓரளவு சின்ன சின்னதாக தான் இருக்குது. இது வணக்கி நம்ம அரைக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு வேறு வேலையே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உள்ள வேலை தான் இது. இப்போ வந்து தாளிக்கலாம். நான் வந்து கல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு இதோட. இப்போ நான் வெங்காயம் இது வந்து ரொம்ப வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் அப்படி அப்படியே தான் போடுறேன். பச்சை மிளகாய், இப்போ லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தக்காளியும் பூண்டும் சேர்த்துக்கேன். இப்போ தக்காளி மட்டும் கொஞ்சமாக வணங்கினா போதும். இப்போ இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கீரை சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கீரை வந்து ரொம்ப வணக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சூட்டுக்கு அப்படியே அடங்கினா போதும், அந்த கீரோட அந்த தன்மை அடங்கினா போதும். கொதிக்கணும், ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த சூட்டோட அந்த கீரையை மட்டும் பிரட்டி விட்டால் போதும். அவ்வளோதான் இதோடது. இப்போ இது சூடு ஆறினதும் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், போதும். இப்போ இந்த தவாவில் இருக்கிற அந்த சூட்டில் இன்னமும் நல்லா வணங்கிடும், போதும். இதோட போதும். இப்போ இந்த சூடு ஆறினதுக்கப்புறம் இதை வந்து உப்பும் இதோட சேர்த்து அரைச்சா போதும் இதுக்கு. இப்போ இதை அரைச்சிடலாம். இந்த சூட்டிலே தவாலை சூட்டிலே பாருங்கள், அந்த கீரை அப்படியே அடங்கிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ நான் சூடு ஆறிடுச்சு, இப்போ அரைக்கிறேன். அதே மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறான்னு அரைக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா மாவு மாதிரி இருக்கும். இப்போது திரி திரியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிருக்கேன். ஏன்னா இந்தளவுக்கு இருந்தால் தான் அந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எதனால் சொல்லணும்னா, இந்த புளிப்பு, காரம், உப்பு, இதில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக சேர்த்தணும். பூண்டோட ஸ்மெல்லுக்கும் நல்லா எடுத்து கொடுக்கும், சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட ஒரு லெமன் ஊறுகாய் இருந்தால் போதும், செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சிடலாம் அதில், அவ்வளோதான். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதோட இந்த கீரையை மட்டும் இப்படி சேர்த்துட்டு இப்போ அதோட கலந்து விட்டால் போதும், அவ்வளோதான். கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாப்பாடோட சர்வ் பண்ணால் வேலை ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக. கீரை கடையல் ரெடி. ஸ்டார் தேஜஸ்லேருந்து தீபா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ.